ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து ஹெல்த்தியான பச்சை சுண்டக்காய் குழம்பு எப்படி பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி ஒரு பச்சை சுண்டக்காய் வச்சு தான் ஒரு புளிக்குழம்பு செய்ய போகிறோம். இந்த நம்ம உடம்புக்கு அறுசுவையும் தேவை. அந்த அறுசுவையில் நம்ம வந்து இனிப்பு புளிப்பு தோற்பெல்லாம் சேர்ப்போம். ஆனால் கசப்பும் தோற்பும் நம்ம அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கவே மாட்டோம். அந்த கசப்பு இருந்தால் தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அறுசுவை நம்ம உடம்புக்கு சேரணும். அதனால வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் இந்த சுண்டக்காயை சே உடம்பு குழம்பு வச்சு சேர்த்துக்கோங்க. அது இல்லாமல் இந்த சுண்டக்காயில் வந்து அயன் கண்டென்ட் நிறையா இருக்கும். கசப்பு தன்மையே இருக்கிறதுனால உங்களுக்கு வயிற்றில் பூச்சியோ எது வந்தாலும் அது வெளியேற்றிடும் உங்களுக்கு. அதனால அறுசுவையும் சேரணும்னா கண்டிப்பாக இந்த சுண்டக்காயை உங்கள் உடம்புல சேர்த்துக்கோங்க. சுண்டக்காயை வந்து ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியில் கழுவிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சுண்டக்காயில் மேலே காம்பு இருக்கும், அதை ஜஸ்ட் இப்படி பிச்சாலே வந்துடும். இந்த மாதிரி சுண்டக்காயில் இருக்க காம்பெல்லாம் ஃபஸ்ட்டு கையிலேயே பிச்சு எடுத்துருங்க. எடுத்துட்டு சுண்டக்காயை தனியாக வச்சுக்கோங்க. இப்போது சுண்டக்காயை வந்து இந்த மாதிரி இடிப்பான் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தட்டிக்கலாம். சுண்டக்காயை இந்த மாதிரி தட்டி நீங்கள் வந்து மோரில் போட்டுக்கலாம். மோரில் போடணும், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வந்து கருப்பாயிடும். சப்போஸ் வந்து உங்ககிட்ட இடிப்பான் இல்லை அப்படின்னா நீங்கள் கத்தி வச்சு கூட மேலாப்பில் நாளாக கீறிக்கலாம். கீறி அதை வந்து மோரில் போட்டுக்கலாம். இப்போ குக்கரில் தாராளமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு உளுத்தப்பருப்பு வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கோங்க. கருவேப்பில அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் போல் சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து 100 கிராம் போல் சுண்டக்காய் சேர்க்குறோம், பச்சை சுண்டக்காய். அதுக்கு 100 கிராம் சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 10 பல் போல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினோன்னு தக்காளி சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து அரைச்சி சேர்த்துக்கிறோம். தக்காளி வதங்கினோன்னு சுண்டக்காயை வந்து சேர்த்துக்கோங்க. சுண்டக்காய் வந்து வதங்கினோன்னு 4 ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும் நாங்கள் சேர்க்குறோம் கலருக்காக. அடுத்து புளி கரைச்சி விட்டுக்கோங்க, ஒரு எலுமிச்சப்பழ அளவு சைஸ். இப்போ நீங்கள் வந்து தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. கொதிக்கட்டும் குழம்பு. கொதித்த பிறகு நீங்கள் ஒரு விசில் வச்சுட்டு நீங்கள் வந்து இறக்கிடலாம். நம்ம மூடிக்கலாம். வந்து ஸ்டீம் அடங்கிருச்சு, நம்ம வந்து திறந்து பார்ப்போம். பச்சை சுண்டக்காய் குழம்பு வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. இதை நம்ம வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்குவோம். பச்சை சுண்டக்காய் போட்டக்காய் போட்ட புளிக்குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு. இதை வந்து சுட சுட சாதத்துக்கு போட்டு தொட்டுக்க வந்து ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.